ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு குட்டி விலாகாக தான் இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் சண்டே தைப்பூசம் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ வெஜ் மெனு தான் அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் தைப்பூசம்னால. சிம்பிளாக வெஜிடபிள் பிரியாணி, காலிஃப்ளவர் 65, பட்டாணி, உருளைக்கிழங்கு, குருமா, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ லன்ச்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் விக்கி அண்ணா அவங்களும் வந்துட்டு ஹஸ்பண்டும் சேர்ந்து பானிபூரி செஞ்சாங்க. ஸோ அவங்க செஞ்ச பானிபூரி ரெசிபி தான் உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ரசத்துக்கு புளி ஊற வைக்கிறதுக்காக ஒரு எலுமிச்சம்பளை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்காக உருளைக்கிழங்கு வந்து வாஷ் பண்ணி குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டாங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டாங்க. மேஷ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்டாங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் நறுக்கி எடுத்துட்டாங்க. இந்த மேஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கில் வந்துட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உங்கள் காரத்துக்கு தேவைக்கேற்ப வந்து நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நறுக்குன பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டாங்க. அதே போல் கொத்தமல்லியும் சேர்த்துட்டாங்க. அண்ட் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து ரசத்துக்கு வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 8 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டாங்க. அதே போல் ஒரு கையளவு நல்லா கொத்தமல்லி சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா புளி, அதை நல்லா கரைச்சிட்டு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியில் நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சீரகம் கலவையும் அதில் கலந்துட்டு அந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக ரசமும் ரெடி ஆயாச்சு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பானிபூரி வத்தல் இருக்குது இல்லையா, ஸோ அந்த வத்தல் வந்துட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டோன்னா பூரி ரெடி ஆகிடும். அடுத்து எண்ணெயில் அதை பொறிச்சு எடுத்துக்கிட்டாங்க. இந்த பூரியை பொரிக்கிறப்ப அதுவே ஃப்ளிப் ஆகிறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சூப்பராக உருளைக்கிழங்கு மசால், ரசம், அதே போல் பூரியும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஓட்ட போட்டு நல்லா மசாலாலாம் ஃபில் பண்ணி அப்படியே ரசத்தோடு கொண்டு வந்து சூப்பராக சர்வ் பண்ணாங்க. செம்ம டேஸ்ட்டில் இருந்தது. பானிபூரி எந்த அளவுக்கு மிஸ் பண்ணேனோ அந்த அளவுக்கு வந்து விரும்பி சாப்பிட்டேனே சொல்லலாம். ஸோ நீங்களும் ஒரு பானிபூரி லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பானிபூரி எல்லாம் நல்லா சாப்பிட்டு தைப்பூசத்துக்கு கோயிலுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் சாமிக்கு மாலை வாங்கி வச்சுருந்தோம். ஸோ கிட்ட இருக்கிற தர்மமுனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு மாலை போட்டு நல்லா சாமி கும்பிட்டாச்சு. அண்ட் ஒவ்வொரு சாமிக்குமே வந்து பால்குடம் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பால்குடம் கோயிலில் அவங்களே ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம போய் டிக்கெட் மட்டும் பே பண்ணிவிட்டு அந்த பால்குடம் வாங்கிட்டு கோயிலை சுற்றி வளம் வந்துட்டு அதுக்கடுத்து பால்குடம் அபிஷேகம் நடக்கும். ஸோ நாங்கள் போயிருந்தப்போ வந்துட்டு அம்மனுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. இப்போ ஃபியூ வீக்ஸாக கோல்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட் அக்கா ஒருத்தவங்க வந்து தூதுவளை தோசை மாவு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன அந்த தூதுவளை தோசை ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு
ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், பூண்டு இது எல்லாத்தையும் வதக்கிட்டு ஒரு கையளவு தூதுவளையை சேர்த்து அதையும் வதக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 செகண்ட்லேயே அது வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த பொருட்களையும் தோசை மாவு ஒரு கரண்டி சேர்த்து மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து இந்த கலவையை யூஸ் பண்ணி நம்ம தேவைக்கேற்ப எவ்வளோ மாவில் தோசை ஊற்ற போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டிருந்ததுனால நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. தேக்ஷ்ணாவுமே நல்லா விரும்பி சாப்பிட்டா. ஸோ இந்த ரெசிபி வந்து என்னோட ஃப்ரெண்டு அவங்க சொன்னது தான். ஸோ அதையும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் மாலினி ஸ்ட்ரையாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.